ஹே காய்ஸ், நான் கோகுல். இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த குழந்தைய வந்து தூக்கி சாக்கடையில் வீசின அந்த 2 பேரை கைது பண்ணி இப்போ வந்து மத்திய சிறையில் அடைச்சி அந்த வழக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. ஸோ விசாரணை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவங்கள வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்ட்டு இது இந்த கேஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு. ஸோ இன்னொரு குழந்தைய வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து சதிச்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை வந்து இறக்கலை, ஸோ உயிரோடு தான் இருக்கு. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்குல்ல, நம்மளை சுற்றி இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் சொல்றது, இங்கே வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு ஆதங்கம் வந்து இதனால தாங்க. ஸோ ஒவ்வொரு நியூஸும் நம்ம வந்து கடந்து போகிறோம், பட் அந்த வழிகளை அனுபவிக்கக்கூடிய அதை சம்மந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்ட்டு. ஸோ இதை பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை தாண்டி இந்த பாண்டிச்சேரி அந்த 9 வயது குழந்தைய வந்து சிதைச்சி கொலை பண்ணி தூக்கி சாக்கடை கல்வாயில் போட்டானுங்க இல்லையா, அதில் வந்து 2 பேரை வந்து கழுது பண்ணாங்க. அதில் வந்து கருணாஸ் அப்படிங்கின்ற ஒரு 19 வயசு பையன், விவேகானந்தன் அப்படிங்கின்ற ஒரு பெரிய ஒரு 50+ ஏஜ் கூடிய விவேகானந்தன் அப்படிங்கின்ற ஒரு இப்போ வந்து ஒரு மத்திய சிறையில் வந்து அழைச்சி வச்சிருக்காங்க. அதில் சில செயல்களை வந்து செஞ்சுருக்காரு, அதையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போதாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பாண்டிச்சேரியில் 9 வயது அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்து ஸோ அந்த குழந்தைய வந்து கொண்டு ஒரு சாக்கடையில் வீசினா அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயம் நாடு முழுவதுமாக பரவி நிறைய இடத்துல போராட்டங்கள் வந்து நடந்தது, நிறைய கட்சியின் சார்பாக போராட்டங்கள் என்பது நடந்தது. இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ நிறைய சமூக ஊடகர்கள் அதாவது யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், இதை பற்றி நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. கடுமையான கோபத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குரல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓய தொடங்கியது. ஸோ அவங்களுடைய கோபம் என்பது உள்ளுக்குள்ள அதிகமாக இருக்கு. பட் ஸோ அவங்க வந்து அந்த சம்பவத்தை வந்து இப்போ கடந்து போகக்கூடிய இந்த சமயத்தில் வந்து இன்னொரு சம்பவங்க இப்போ ரீசெண்டாக, ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், முக்கியமாக இந்த பெண்களுக்கு எதிராக இந்த தவறுகளை வந்து செய்பவர்களுக்கு சரியான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும், கடுமையான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இதுக்கு தாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் வெள்ளக்கோவில் அப்படிங்கின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு வந்து திருவிழா வந்து பயங்கர விமர்சையாக நடந்திருக்கக்கூடிய சமயம். அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு அந்த திருவிழா, அதாவது 8, 9, 10 அந்த நாட்களில் வந்து மார்ச் மாதம் அந்த நாட்களில் வந்து திருவிழா வந்து நடந்திருக்கு. ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழா அது. ஸோ ஃபர்ஸ்ட் 8ஆம் தேதி முடியுது, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி அந்த நடு தினத்தில் என்ன ஆகியிருக்குன்னா அந்த கோவிலில் வந்து இந்த பாட்டு கச்சேரி, கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே ரொம்ப கோலாகலமாக பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு அம்மாவும் தன்னுடைய குழந்தையும் அந்த கலை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரி அந்த போன்ற விஷயங்களை வந்து பார்க்க போயிருக்காங்க. ஸோ அப்படி போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து நான் வீட்டு வரையும் போயிட்டு வரமா, நீ இங்கேயே இந்த பாட்டு கச்சேரி இந்த கலை நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறாங்க. அந்த குழந்தைய அந்த இடத்துல வந்து காணும், தன்னுடைய குழந்தை காணும் அப்படிங்கின்ற அந்த விஷயம் அறிந்தவுடன் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி தீவிரமா தேடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த குழந்தை வந்து காலையில வீட்டுக்கு வருது. காலையில வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குழந்தை கிட்ட பதறை அடிச்சு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கேட்கறாங்க, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது தான் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த குழந்தை வந்து பாட்டு கச்சேரி பார்த்துட்டு அந்த பாட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே வீடு திரும்பும்போது என்ன நடந்திருக்குன்னா சில நபர்கள், அதாவது 2 நபர்கள் வந்து பைக் எடுத்துக்கிட்டு வந்திருக்கானுங்க அந்த வழியாக. ஸோ அப்படி வந்தவனுங்க அந்த குழந்தைகிட்ட, ஏன் தனியாக நடந்து போகிற, லிஃப்ட்டு கொடுக்குறோம், நீ வீட்டில் வந்து இறங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லி அந்த குழந்தைய வந்து பைக்கில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து திருப்பியும் இன்னொரு 5 நபர்கள் காரில் வந்து திருப்பியும் ஒரு 5 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காருங்க. ஸோ இது வந்து கேட்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த அளவுக்கு கோபம் வந்து மனுஷனை வந்து அடைய வைக்கிறதுங்க. மொத்தம் 7 பேரா ஒரு பிஞ்சியை போட்டு சிதைக்கிறது, கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா அவங்களுக்கு? ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து அரங்கேறின பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் உயிரோடு வீடு திரும்புது. ஸோ அந்த குழந்தை வந்து வீடு திரும்பின பிறகு இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு இப்போ ஒவ்வொருத்தனையாக இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் நண்பர்களே, தண்டனைகள் என்பது கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கின்ற அந்த விஷயத்த வந்து எல்லாருமே குரல்களை வந்து வசதி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ தண்டனைகள் இங்கே வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த திருப்பூர் வழக்கை பற்றி வருவோம். அந்த 9 வயது குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அநீதிக்கு வந்து இப்போ 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி
காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில வந்து அடைச்சிருக்காங்க. கருணாஸ் அப்படிங்கிற 19 வயது பையன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 50+ ஏஜ் இருக்கக்கூடிய விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு பெரியவர். இப்போ நான் செகண்ட்ல சொன்ன பார்த்தீங்களா, சிறையில் அடைக்கப்பட்ட விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு 50+ ஏஜ் இருக்கிறவர் சிறையில் என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரு அதாவது தனக்கு வந்து சோப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த சோப்பை வந்து சிறையில வந்து அவர் வந்து முழுங்கிடுறதான். அதுக்கப்புறம் தன்னுடைய சட்டையை வந்து கழட்டிக்கிட்டு தன்னுடைய கழுத்துக்கு போட்டு கட்டிக்கிட்டு டைட்டா அப்படியே முறுக்கிக்கிறதான். அதுக்கப்புறம் தன்னுடைய மூச்சை வந்து தன்னுடைய சட்டையை வச்சுக்கிட்டே அப்படியே அடைச்சிக்கிறதான். இது போன்ற செயல்களை வந்து அவர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன பண்ணிட்டு அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஸோ எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா கருணாஸ் அப்படிங்கிற 19 வயசு பையன், அந்த பையன் வந்து அங்கே வந்து சத்தம் எழுப்பி அதுக்கப்புறம் போலீஸார்கள் வந்து இந்த ஆள் இந்தந்த செயல்களை வந்து செஞ்சிருக்காரு இல்லையா, ஸோ அதெல்லாம் தடுத்து அந்த ஆளை வந்து காப்பாற்றியிருப்பதாக இப்போ ஊடகங்களில் வந்து நியூஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம், இந்த பரிணாம வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளைக்கு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து சில விஷக்கிருமிகளுடைய வளர்ச்சியும் அதிகமா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் தண்டனை என்பது போதுமானது கிடையாது. ஸோ கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்பதை திருப்பி திருப்பி இங்க வந்து ரிப்பீட் பண்ணி நாங்க கேட்கிறோம். ஸோ முடிந்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்களை வந்து நீங்க வந்து பகிர்ந்து, ஸோ ஜஸ்டிஸ் வந்து ஸ்ட்ராங்கா வேணும், தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கின்ற குரல்களை வந்து உயர்த்துங்க. கூடிய சீக்கிரத்தில் இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த குரல் வந்து நம்ம கிட்ட இருந்து ஓயாமல் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் உணர்த்திக்கிறேன். இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் டேக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய கண்டென்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணி முக்கியமான தகவல்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாக உங்ககிட்ட வந்து சொல்லி முடிச்சிருவோம். அதனால கமெண்ட், லைக், ஷேர் இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டான விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு எனக்கு அதிகமாகவே இருக்குது, இன்னும் அதிகரிக்கும். ஸோ இனிமேல் நண்பர்களே, நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.